Hi friends, welcome to my channel. Aasiriyar Thagudhi Theervu Paper 1 il ketkapatta kelvigal. Date 15 October 2022, batch 9 mani mudal 12 mani. Please subscribe my channel. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ரா அரங்கநாதன் விருது. தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. கூற்று ஒன்று, ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றில் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதி தத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார். கூற்று இரண்டு, திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தவர் அயோத்திதாசர். கூற்று இரண்டு சரி, ஒன்று தவறு. அறம் எனப்படுவது யாதன கேட்பின் மறவாது இதுகேல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை. வளையல், மரங்குத்தி இவை எவ்வகை பெயர்? காரண சிறப்பு பெயர். அழல் கதிர் என்பதன் பொருள் கதிரவன். தேவது துபி என்று அழைக்கப்படும் இசை கருவி எது? உருமி. பொதுவார்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை. நெய்தல் திணையின் மக்கள் பரதவர் பரத்தியர். மனோன்மணி கன்னி என்னும் நூலை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் விருதாச்சலம். ஆரியபட்டர், பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர். வானவியல், கணிதம். தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். அமுத சுரபி என்ற அட்சய பாத்திரம் டேஷ் நாளில் கோலகி பொய்கையில் தோன்றும். வைகாசி திங்கள் முழுநிலவு. ஒரு தொடரில் யார், எவர், எது, எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய். குமரன் பாடினான். கூற்று ஒன்று, இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது வினைப்பயனிலை. கூற்று இரண்டு, இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது பயனிலை. கூற்று ஒன்று சரி, இரண்டு தவறு. வரைந்தான் என்ற வினைமுற்று சொல்லை வினையாளனையும் பெயராக மாற்றுக. வரைந்தவர். இருபொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பார். 10+2 சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது 12. காளமேக புலவரின் இயற்பெயர் வரதன். பஞ்சாப் மாநிலத்தில் அறுவடை திருநாள் பெறும் பெயர் லோரி. வெற்றி வேட்கையின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். இன்று நம் திறன்பேசியில் உள்ள நாவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஷ் என்ற தமிழ் சொல்லின் திரிபு ஆகும். நாவாய். சரியாக பொருந்தியுள்ளது எது? எழுத்து, பிறப்பு. நாக்கின் நுனிப்பகுதி, மேல்வாயின் அடிப்பகுதி. இன், கீழ்வாய், நாக்கின் ஓரம். இட், மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி, நாக்கின் நுனி. இல், மேல்வாய், நாக்கின் அடிப்பகுதி. ஆன்சர் டி, இல், மேல்வாய், நாக்கின் அடிப்பகுதி. ஹென்றி போர்ட் எந்த ஆண்டில் மோட்டார் வண்டியை கண்டுபிடித்தார்? 1903. சாவி என்னும் சொல் ஒரு டேஷ் திசை சொல். சோளக்கொல்லை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். திருநெல்வேலிக்கு அருகில் அகலாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர். பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பார் பிளஸ் எனல். நன்றி.